வணக்கம் தோழர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் சவுதி அரேபியாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். முஸ்லீம் மதம் தோன்றுச்சுன்னு சொல்லப்படுற இந்த நாட்டில் நடக்கிற வினோதமான விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை பாருங்கள். நோ பான். சவுதி அரேபியாவில் பானை ஸ்ட்ரிக்டாக பேன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு டூரிஸ்ட்டாக இருந்தால் கூட உங்கள் ஃபோனில் பான் இருந்துச்சுன்னா அதை டெலிட் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க நாட்டுக்குள்ளேயே விடுவாங்க. இந்த ரூலை இவங்க போட்டதுக்கான காரணமே பெண்களுக்கு அகேன்ஸ்டாக நடக்கிற குற்றங்களை குறைக்க தான். நம்ம ஊர் மொரட்டு சிங்கிள்ஸ்லாம் கேட்டவுடனே சந்தோஷப்படுற மாதிரி சவுதியில் ஒரு ரூல் இருக்குது. அது என்னதுன்னா, சவுதியில் வேலண்டைன்ஸ் டே கிடையாது. உண்மையிலே தாங்க, சவுதியில் வேலண்டைன்ஸ் டே கிடையாது. ஏன் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு கடையில் ரோஸ் விற்கக்கூடாது, யாருமே ரெட் கலர் ஷர்ட்டும் போடக்கூடாது. மீறி யாராவது போட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு சிவியராக பனிஷ்மெண்ட்ஸும் தருவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது சவுதி அரேபியன் மால்ஸில் இருக்கிற ரூல்ஸை தான். மென்ஸ் எப்போவுமே தனியாக வரக்கூடாது, அவங்களோட ஃபேமிலி கூட தான் வரணும். இது லேடிஸ் தனியாகவும் வரலாம், இல்லைன்னா அவங்க ஃபேமிலி கூடயும் வரலாம். அது மட்டும் இல்லாமல் கேர்ள்ஸும் பாய்ஸும் தனித்தனியாக லைனில் நின்று தான் எந்த பொருள்னாலும் வாங்கணும். இந்த ரூல்லேருந்து இவங்க உமன் சேஃப்டியை எவ்வளோ கவனமாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியுது. இப்போ நீங்கள் சவுதி சிட்டிசன் ஆகணும்னா நீங்கள் கண்டிப்பாக இஸ்லாமாக தான் இருக்கணும். ஏன்னா சவுதியில் தான் இஸ்லாம் மதம் தோன்றதுனால இந்த ரூலை இவங்க ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. சவுதியில் ஒருத்தர் திருடுறாருன்னா அவர் கையை வெட்டிடுவாங்க. இதே சவுதியில் ஒருத்தர் கொள்ளையடிக்கிறாருன்னா அவரோட கையையும் காலையும் வெட்டிடுவாங்க. கொள்ளையடிக்கிறதுக்கும் திருடுறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒருத்தர் பிட் பாக்கெட் அடிக்கிறீங்கன்னா அது திருடுறது. இப்போ நீங்கள் ஒரு பேங்க்கை கொள்ளையடிக்கிறீங்கன்னா அதுக்கு பேர் கொள்ளையடிக்கிறது. அதுவும் இல்லாமல் எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டாக இருந்தாலும் இந்த ஊரில் இமிடியேட்டாக தந்துடுவாங்க. யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி ரூல் இந்தியாவிலருந்தால் எப்படி இருக்குண்டு. இந்த தேச துரோகி தேச துரோகின்னு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் டைரெக்டாக டெட் சென்டென்ஸ் தான். டெட் சென்டென்ஸ்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி தூக்கில் போடுறது கிடையாதுங்க, டைரெக்டாக தலையவே துண்டை வெட்டி எடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜட்ஜை தாண்டி எந்த ஒரு சிஸ்டமுமே கிடையாது, பனிஷ்மெண்ட் கொடுத்தது கொடுத்தது தான். ஓகே கைஸ், வீடியோ எப்படி நல்லா இருந்துச்சா, பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க, கூடவே சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம். அதன் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது மாஸ்கோமேட்டிக்.